ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் 6th யூனிட்டில் ஒரு கவிதை பேழை பார்த்துருக்கோம். இது 2வது கவிதை பேழை, அதாவது ராவண காவியம் அப்படிங்கிற கவிதை பேழையில் உள்ள இம்பார்ட்டண்டான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராவண காவியம் அப்படிங்கிறது நேம் வச்சே நம்ம வந்து இது என்ன வகையான கவிதை பேழை அப்படிங்கிறது கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாருமே ராமாயணம் படிச்சிருப்போம். ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராவணனை ஒரு வில்லனாகத்தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த ராவண காவியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ. அவரை வந்து ஹீரோவாக வச்சு எழுதப்பட்ட காவியம் தான் இந்த ராவண காவியம். ஃபஸ்ட்டு குவஸ்டினே ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது, அதாவது ஹீரோவாக வச்சு எழுதப்பட்டதான் இந்த ராவண காவியம். 20வது நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் இந்த ராவண காவியம். இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புலவர் குழந்தை அப்படிங்கிறவர் தான் இந்த நூலோட ஆசிரியர். இந்நூல் 5 காண்டங்களே உடையது. இந்த நூல் 5 காண்டங்களே உடையது. அது என்னென்ன காண்டங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிப்பூரி காண்டம், போர்க்காண்டம். நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காண்டம் அப்படிங்கிற அந்த காண்டத்திலிருந்து தான் நமக்கு வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்நூல் 3100 பாடல்களை கொண்டது, அதாவது இந்த ராவண காவியம் அப்படிங்கிறது டோட்டலாக 3100 பாடல்களை கொண்டது. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை. அதாவது தந்தை பெரியார் வந்து கேட்டதுனால இவர் 25 நாளிலே திருக்குறளுக்கு வந்து உரை எழுதிட்டார். யாருன்னா புலவர் குழந்தை, ராவணர் கிடையாது, புலவர் குழந்தை, அதாவது இந்த நூலோட ஆசிரியர். அவர்கிட்ட தந்தை பெரியார் கேட்டதுனால 25 நாளில் திருக்குறளுக்கு வந்து உரை எழுதி கொடுத்துருக்கிறாரு. யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் இந்த ரெண்டும் உள்பட மொத்தம் 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை வந்து இவர் வந்து படைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அவரை பற்றி கொடுத்துருக்குறாங்க இந்த புத்தகத்தில், இந்த பாடத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது தான் நிறைய இருக்குது இந்த பாடலில். மைவனம் அப்படின்னா மலைநெல், முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பாறை, பூஞ்சினின பூக்களை உடைய கிளை, சிறை அப்படின்னா இறகு, சாந்தம் அப்படின்னா சந்தனம், பூவே அப்படின்னா நாகனவாய் பறவை, குளம் அப்படின்னா அழகு, கடறுனா காடு, முக்குழல் அப்படின்னா கொன்றை, ஆம்பல், மூங்கிலால். இந்த மூணு வச்சு செய்யப்பட்ட குழலைத்தான் முக்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலி அப்படின்னா தானிய குவியல், உலை அப்படின்னா ஒரு வகை மான், வாய்வெறியினா சோர்வால் வாய் குளறுதல், குருளை அப்படின்னா குட்டி, இணைந்துனா துன்புறுதல், உயங்குதல் அப்படின்னா வருந்துதல், படிக்கிற அப்படின்னா நிலத்தில் விழ, கோடு அப்படின்னா கொம்பு, கல் அப்படின்னா மலை, முருகு அப்படின்னா தேன், மனம், அழகு. மூணுமே மனம்னா இந்த மனம் நம்ம நுகர்வோம்ல அந்த மனம், நம்ம மனசு கிடையாது. அந்ததுக்கு வந்து ரெண்டு சொல்லினா, ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடியதான், சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. அவசரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம், அதனால தான் சும்மா ரீகால் பண்ணுறேன். மல்லல் அப்படின்னா வளம், செரு அப்புடின்னா வயல், கறிக்குறுத்துனா யானை தந்தம், போர்னா வைக்கப்போர், புரைத்தப்பா குற்றமின்றி, தும்பி ஒரு வகை வண்டு, துவரை அப்படின்னா பவளம், மறை அப்படின்னா தாமரை மலர், விசும்பு அப்படின்னா வானம், மதியம் அப்படின்னா நிலவு. நான் சொன்னல சொல்லும் பொருளும் தான் இதில் அதிகம் இருக்குது அப்படின்ட்டு. ஆமாங்க, 1.5 பேஜ் இருக்குது. நீங்கள் 2 டைம் வாட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்கு மனப்படமாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைப் இலக்கண குறிப்பு வந்தாச்சு. பைங்கிளி அப்படின்னா பண்புத்தொகை. பண்புத்தொகைனா ஒரு பண்பை குறிக்கக்கூடியதான் பண்புத்தொகை அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். பண்புத்தொகைன்னு எங்கே கேட்டாலுமே நம்ம வந்து டக்குன்னு அடிக்கணும் அப்போதான். ஏன்னா நம்ம பண்புத்தொகை அப்படிங்கிறது எல்லா கவிதை பிழையிலுமே இலக்கண குறிப்புன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம பண்புத்தொகை அப்படிங்கிறது இல்லாமல் வர மாட்டேங்குது. பைங்கிளினா அப்படின்னு பசுமை பிளஸ் கிளி, பசுமைங்கிறதோட பண்பு, அதைத்தான் பைங்கிளி அப்படின்னு சொல்கிறோம். பூவையும் குயில்களும் முதிரையும் சாமியும் வரகும் முடிஞ்சால் நம்ம வந்து எண்ணுமைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்நிலங்குருளை அப்படின்னா இதுவும் பண்புத்தொகை தான். அதிர்குரல் அப்படின்னா வினைத்தொகை. வினைத்தொகைனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 3 காலத்தை குறித்து வரக்கூடியது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதிர்குரல், அதிர்ந்த குரல், அதிரும் குரல். மன்னிய அப்படின்னா பேரச்சம். ஒரு பேரச்சம் முடிவுறாமல் முற்றுப்பட்டு நின்று அதைத்தான் பேரச்சமோ மன்னிய அப்படின்னுக்கு. வெறிய அப்படின்னா சொல்லிசை அலைப்படை. ஈனும் முடிஞ்சாலே நம்ம வந்து சொல்லிசை அலைப்படை அப்படிங்கிறது தெரியும். கடிக்கமல் இது வந்து நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம், போன இதில் யூனிட்டில் இலக்கணத்தில் பார்த்தோம். கடி உரிச்சொற் சொற்றொடர். மலர்கண்ணி அப்படின்னா 3வேற்றுமை உருவு பயணம் உடன் தொக்க தொகை. எருத்துக்கோடு அப்படிங்கிறது 6வேற்றுமைத்தொகை. கரைபொரு 2வேற்றுமைத்தொகை. மறைமுகம் உவமைத்தொகை. கருமுகில் பண்புத்தொகை. வருமலை வினைத்தொகை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு எல்லாமே ஈஸி தான். அதுக்கப்புறம் பகுப்பத உறுப்பிலங்கிட்டதில் 2 வேர்டு கொடுத்துருக்குறாங்க. பருகிய பூக்கும். பருகிய அப்படிங்கிறத பிரிச்சலுன்னா பருகு பிளஸ் இன் பிளஸ் இ பிளஸ் ஆ. பருகு அப்படிங்கிறது பகுதி, இன் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை, ஈ அப்படிங்கிறது உடம்படுமை, ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. பூக்கும் அப்படிங்கிறது பூ பிளஸ் இக் பிளஸ் இக் பிளஸ் உம். பூங்கிறது பகுதி, இக்குங்கிறது சந்தி, இக்குங்கிறது இறந்த கால இடைநிலை, உம் அப்படிங்கிறது வினைமுற்று விகுதி.
அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கோவை அப்படின்னா கோர்வை, கோவை அப்படின்னு சொல்லுவோம். கோவை கோர்வை அப்படின்னா கோர்வையாக பேசுறது அப்படின்னு சொல்லுவோம். கோர்வைன்னா என்னது, ஒரு மாலை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பூவை கோர்வையாக கோப்பாங்க, அதைத்தான் நம்ம வந்து கோர்வை அப்படின்னு சொல்லுவோம். இதில் கோ அப்படிங்கிறது வேர்ச்சொல், கோப்பு கோவை, கோத்தல் கோத்தான் கோத்தாள் என்பதே சரி. இராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு இராவண காவியத்தை பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாரு. பேரறிஞர் அண்ணா வந்து இராவண காவியத்தை என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். இராவண காவியத்தை பற்றி இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து கூறியவர் யாருன்னு கேட்டால் அது யாருன்னா பேரறிஞர் அண்ணா தான் கூறியிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இராவண காவியத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மாறேன்ட்டேன், இந்த நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டெலிகிராமில் PDF-ஆக டவுன்லோட் அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா நான் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.